வியாழனை பத்தின ஆராய்ச்சிகளை பண்ண உருவாக்கப்பட்டது தான் ஜூனோ செயற்கைக்கோள். இது கடந்த 5 வருஷங்களா வியாழனை வளம் வந்துட்டு இருக்கு. இந்த 5 வருஷத்துல வியாழனை பத்தின பல புது விஷயங்களை ஜூனோ கண்டுபிடிச்சிருந்தாலும் யாரும் எதிர்பார்க்காத வகையில ஜோடியாக்கல் லைட் பத்தின ஒரு புது விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த கண்டுபிடிப்பை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். லைட் பொல்யூஷன் இல்லாத இடங்கள்ல விடியல் காலையிலயோ இல்லனா சூரியன் அஸ்தமனம் ஆவறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியோ நீங்க வானத்தை பாத்தீங்கன்னா ஒரு படர்ந்த கோடு போன்ற ஒரு தோற்றத்தை நீங்க அடிவானத்துல பார்க்கலாம். இந்த பிரகாசத்தை தான் ஜோடியாக்கல் லைட்னு சொல்வாங்க. ஜோடியாக்கல் லைட் சூரியனை சுத்தி வர தூசி துகள்கள் சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறதுனால உருவாகுது. இந்த தூசி துகள்கள் வால் நட்சத்திரங்கள் சூரியனுக்கு பக்கத்துல வரப்போ உருவாகிற வால்ல இருந்து தான் உருவாகுதுன்னு விஞ்ஞானிகள் இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஜூனோ செயற்கைக்கோள் மூலமா யாரும் எதிர்பார்க்காத விதமா சேகரிக்கப்பட்ட தகவல்களை வச்சு இந்த தூசி துகள்கள் செவ்வாய் கிரகத்தால உருவாகி இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் அறிவிச்சிருக்காங்க. ஜூனோ செயற்கைக்கோள்ல மொத்தம் 4 ஸ்டார் ட்ராக்கர்ஸ் இருக்கு. இந்த ட்ராக்கர்ஸ் நட்சத்திரங்களோட புகைப்படங்களை எடுத்து அதோட வடிவங்களை வச்சு விண்வெளியில ஜூனோ எங்க இருக்குன்றத உறுதி பண்ணும். இத தவிர இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஏதாவது ஒரு விண்கல்லோ இல்ல வால் நட்சத்திரமோ இருக்கானும் கண்டுபிடிக்க இந்த புகைப்படங்கள் உதவும். அப்படி ஏதாவது விண்கல்லோ வால் நட்சத்திரமோ கண்டுபிடிக்கப்பட்டா அந்த தகவலை ஜூனோ விஞ்ஞானிகளுக்கு உடனே தெரிவிக்கும். நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற பெரும்பாலான விண்பொருட்களை நாம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். சோ ஜூனோ மூலமா எடுக்கப்படுற புகைப்படங்கள்ல விஞ்ஞானிகள் பெருசா எதுவும் கண்டுபிடிப்போம்னு எதிர்பார்க்கல. ஆனா ஜூனோ வியாழனுக்கு போகிற பாதையில 1000கணக்கான புகைப்படங்களை எடுத்து விஞ்ஞானிகளுக்கு அனுப்புச்சு. இந்த புகைப்படங்கள் எல்லாத்திலையும் சிறு மணித்துளிகள் போன்ற ஒரு கோடு தென்பட்டது. இந்த மணித்துளிகள் ஆய்வு பண்ண விஞ்ஞானிகள் ஜூனோவோட இன்ஜின்ல இருந்து எரிபொருள் லீக் ஆகுதுன்னு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆனா அவங்க அந்த மணித்துளிகளோட அளவையும் வேகத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் அது என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. அந்த மணித்துளிகள் சூரியனை சுத்தி வர தூசி துகள்கள் ஜூனோவோட சோலார் பேனல் மேல மோதிரப்போ ஏற்பட்ட கீறல்களோட பாகங்கள்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மோதல்கள் எவ்வளவு அதிகமா ஏற்படுதுன்றத வச்சு விஞ்ஞானிகள் சூரியனை சுத்தி வர தூசி துகள்களோட அடர்த்திய கண்டுபிடிச்சாங்க. ஜூனோ 2011ல விண்வெளிக்கு ஏவப்பட்டது. இது 2012ல ஆஸ்ட்ராய்ட் பெல்ட கடந்து போய் திரும்ப பூமியோட சுற்றுவட்ட பாதைக்கு பக்கத்துல வந்து வியாழனை நோக்கி பயணிச்சது. இந்த பயணம் அப்போ ஜூனோ பூமிக்கும் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுக்கும் நடுவுல இருக்கிறப்பதான் அது நிறைய தூசி துகள்கள் மோதல்களை சந்திச்சிருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இத தவிர இந்த தூசி துகள்கள் செவ்வாயில ஏற்படுற தூசி புயல்கள் மூலமா உருவானதுன்னு அவங்க நம்புறாங்க. ஆனா செவ்வாயோட ஈர்ப்பு விசையில இருந்து எப்படி இந்த தூசி துகள்கள் தப்பிச்சிருக்க முடியும்ன்ற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் அவங்களுக்கு விடை தெரியல. ஜூனோவோட சோலார் பேனல்கள் மேல ஏற்படுற இந்த மோதல்கள்னால ஜூனோவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. இருந்தாலும் இந்த மோதல்களை வச்சுதான் நாம இன்னைக்கு ஜோடியாக்கல் லைட் பத்தின ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இது போன்ற செயற்கைக்கோள்களை நாம விண்ணுக்கு தொடர்ந்து அனுப்பி ஆராய்ச்சிகளை பண்ணாதான் மனித இனம் அடுத்த கட்டத்துக்கு போகும். இல்லனா டைனோசர்கள் மாதிரியே நாமும் அழிஞ்சிருவோம். இந்த வரிசையில வெள்ளிக்கு அனுப்பப்பட போற அடுத்த 2 புதிய செயற்கைக்கோள்களை பத்தி நாளைக்கு மறுநாள் சாயந்தரம் 6 மணிக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். விண்வெளி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தா கீழே தாராளமா கமெண்ட் பண்ணுங்க.